ஹை டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுறேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோ பார்த்தோம்னா, நெல்சன் வந்து ஒரு சடன் போஸ்ட் போட்டிருந்தார். அவர் இன்ஸ்டா பேஜில் வந்து சடன் போஸ்ட் போட்டிருந்தார். அந்த போஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பேன். அண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, நெல்சன் வந்து முதல் நேரத்து சாயந்தரம் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி திருப்பி போட்டிருக்காரு. என்ன போஸ்ட்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. When you expect the worst, worst happen, but you are happy because you expect it correctly. அப்படி போட்டு ஒரு ஆளுக்கு நெஞ்சில் வந்து ஒரு கத்தி குத்துறாப்புல வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பார். இந்த போஸ்ட் பார்க்கும், இது வந்து திருப்பி ஒரு சேடான போஸ்ட் அவர் போட்டிருக்காரு மாதிரி நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஏன் வந்து இந்த சேடான போஸ்ட் இப்படி திருப்பி திருப்பி அவர் போட்டுருக்காரு பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு இப்போ இந்த கொரோனானால லாக்டவுனால வந்து இப்போ டாக்டர் படம் வந்து நின்று போச்சு. நம்மளுக்கு தெரியும் டாக்டர் படம் வந்து 90% எடுத்து முடிச்சிட்டாங்க, பட் 10% எடுக்கல, ஒரு ஸ்டாப்பில் இருக்குது. அந்த ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். கண்டிப்பாக வந்து டாக்டர் படம் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு வருத்தம் இருக்கும். பிகாஸ் வெயிட் டைம் ஒரு படம் எடுத்தார், நெல்சன் எடுத்தார். ஒரு சிம்பு வந்து அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்குமோ, அந்த வெயிட் டைம் வந்து படம் எடுத்தார். அந்த படம் வந்து சில பல காரணங்களால் வந்து அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 வருஷம் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணாங்க. விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எஸ்கேக்கு வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சி, எஸ்கே வந்து சினிமாவில் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அப்பவே வந்து நெல்சன் கொஞ்சம் மைண்ட் ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்கே வச்சு ஒரு மூவி பண்ணணும் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எஸ்கேக்கு வந்து இப்போ டேரக்ட் நம்ம போக முடியாது. ஏன்னா இப்போ வந்து எஸ்கேக்கு வந்து ரஜினி முருகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் வந்து ரஜினி முருகன் நல்லா ஹிட்டான மூவியாக இருக்குது. அப்புறம் எஸ்கேட்டு வந்து நம்ம டேரக்டாக ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போகும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கையை வருமா தெரியல, ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு நல்ல படம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் ஹிட்டான படம் கொடுத்துட்டோம்னா டேரக்ட் அவர்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம எடுத்துருப்போம், அவருக்கு நம்ம ஒரு நம்பிக்கை வரும். எக்ஸாம்பிள் வந்து அட்லி வந்து ராஜாவணி படம் முடிச்சுட்டு அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் டேரக்ட் தெரியப்படுறது வந்து தளபதி விஜய் வச்சு எடுத்தார். தளபதி விஜய்கிட்ட போகும்போது அந்த ராஜாவணி படம் ஹிட்டான நம்பிக்கையில் வந்து தளபதி விஜய் என்ன பண்ணார், ஓகே தெரிய மூவி நம்ம பண்ணால் ஸோ அட்லி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணார் வந்து டேரக்டர் நெல்சன் என்ன பண்ணால், கோலமா கொக்கில வந்து ஒரு படம் எடுத்தார், நயன்தாரா வச்சு படம் எடுத்தாங்க. அண்ட் அந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண போது அந்த படம் வந்து நல்லா ஹிட்டன் மூவி ஆயிடுச்சு. அந்த படத்தை ஹிட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணார், ஓகே இப்போ வந்து ஒரு நல்ல ஹிட்டன் மூவி கொடுத்துட்டோம், அடுத்து வந்து நம்ம வந்து ஆக்டர் சிவகார்த்திக் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவோம், கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு நம்ம ஸ்ட்ரென்த்தோட போவோம், நம்பிக்கை நம்ம போகும் பிகாஸ் நம்ம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்பிக்கை வந்து அவர் நம்ம அந்த படத்தை ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணுவார் நினச்சி ஒரு நம்பிக்கை போயிருக்காரு. அப்போ எஸ்கேட்ட போகும்போது எஸ்கே வந்து சொன்ன ஒரே விஷயம், அந்த ஸ்கிரிப்டெல்லாம் வந்து எடுத்து பார்க்கவே இல்லை. டேரக்ட் நெல்சன் வந்து அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஜய் டிவியில் நல்லா ஒர்க் பண்ணும்போது நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ வந்து எஸ்கேட்டை வந்து நான் ஸ்கிரிப்ட் எடுத்து வரைக்கும் அந்த டேரக்டர் நெல்சன் சொல்லும்போது எஸ்கே சொன்ன ஒரே விஷயம் தான், அப்படி நண்பா சூப்பர் ஓகே கண்டிப்பாக நம்ம அந்த படம் பண்ணால், நீ ஸ்கிரிப்டே இன்னும் ஸ்கிரிப்டை வச்சுருக்க சொல்கிற, அதில் வந்து நீயே பார்த்து வந்து நல்ல ஸ்கிரிப்டை எனக்கு சூஸ் பண்ணி சொல்லு, அந்த படம் நான் நினைக்கணும் சொல்லி எஸ்கே வந்து சொல்லி அமைச்சுறாரு. அந்த கன்ஃபியூஷனில் வந்து எந்த ஸ்கிரிப்ட் வந்து எஸ்கேக்கு வந்து பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த கன்ஃபியூஷனை வர்றாரு. வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, அனிவிட்டு போகிறார். அனிவிட்டு வந்து எஸ்கே நெல்சன்க்கு எஸ்கே எப்படி ஃப்ரெண்டோ அதே நெல்சனுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டு. அனிவிட்டு போகும்போது அனிவு என்ன சொல்லிக்கோ, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து கண்டிப்பாக பண்ணு, கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும்னு சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட்னா வந்து அந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சீன் இருக்கும், இந்த சின்ன சீனை வச்சு அந்த படமே ஸ்கிரிப்டே ரெடி ஆகும். அந்த ஒரு முக்கியமான சீனை மட்டும் தான் அவர் கையில் வச்சிருக்காரு. ரெண்டு மூணு படத்துக்கு முக்கியமான சீன் வச்சிருக்காரு. அது போய் அனிருத்துக்கு வரும்போது அனிருத் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எடுத்து போய் கண்டிப்பாக நீ எஸ்கேட்டை போய் காட்டுன்னு சொல்கிற, எஸ்கேட்டை போய் காட்டும்போது எஸ்கே வந்து அந்த சீனை சொல்லணும், சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது, இதை வந்து நீங்கள் மேக்கொண்டு டெவலப் பண்ணுங்கள், பெரிய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த படம் பண்ணாமல் சொல்லிட்டு டேரக்டர் நெல்சன்ட்ட சொல்லிடுறாரு. அப்படி சொல்லும்போது டேரக்டர் நெல்சன் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு சின்ன ஒரு சீன் வந்து அவர் கையில் இருக்குது, அந்த சீனை வச்சு பெருசாக அந்த பெரிய ஸ்கிரிப்டே ரெடி பண்ணுறாரு. எப்படி ரெடி பண்ணுறாரு, எஸ்கேக்கு வச்சு செதுக்கிறாரு, எஸ்கே மனசில் வச்சு செதுக்கிறாரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்கே நடித்தா எப்படி இருக்கும், எப்படி இந்த சீன்ஸ்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லி எஸ்கே வச்சு ஒரு இதாக செதுக்கிறாரு. பிகாஸ் இப்போ ஒரு கதை நம்மளுக்கு தெரியும், ஒரு கதைனா கண்டிப்பாக வந்து அந்த கதை வந்து எல்லா ஆக்டரும் நடிக்க முடியாது, சில ஆக்டருக்கு தான் அந்த கதை வந்து கண்டிப்பாக செட் ஆகும். அதே மாதிரி இந்த சின்ன சீன் இருக்கு, இந்த சீன் வந்து எஸ்கேக்கு இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த அடுத்தடுத்த வர சீன் ஆகட்டும், படத்தில் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து எஸ்கே மனசில் நினச்சு அந்த எல்லாமே செதுக்கி 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 ஒரு டாக்டர்னு சொல்லி ஒரு புது ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிட்டு வந்து எஸ்கேட்டை போய் காட்டுறாரு. எஸ்கே வந்து ஓகே ஓகே எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கு, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு
பஸ்ஸும் சூப்பராக ஜாலியாக போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு லாக்டவுன் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு. பெரிய ட்ராபேக் பிகாஸ் ஒரு திருப்பி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி திருப்பி ஒரு தடங்கம் வந்துருச்சு அப்படி சொல்லி அவருக்கு வருத்தம். பிகாஸ் வந்து நம்ம சிம்பு வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அடுத்து எஸ்கேம் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணிக்கும் இதே மாதிரி பிரச்சனை ஆச்சு. அண்ட் கோலமா கொடுத்துல அவர் கெரியர் பெஸ்ட் மூவியாக இருக்கும். அண்ட் இப்போ எஸ்கேம் டாக்டர் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் கெரியர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவர் ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி ஆயிரும். டாக்டர் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டாக்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் வந்து இப்போ இந்த லாக்டவுன்னால வந்து இந்த கொரோனா ப்ராப்ளம்னால வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவர் கெரியர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகாமல் வந்து ரொம்ப இதாக இருக்கு. இப்போ டாக்டர் படம் வந்து இந்த கொரோனா சரியாகி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே டாக்டர் படம் விட்டாயிருச்சு, அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுவார், கொஞ்சம் ஸ்டேபிளான டேரக்டர் ஆயிடுவார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி படம் விட்டான பின்னாடி ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டார் ஓகே அப்படி சொல்லி எந்த படம் தான் நம்ம வந்து டேரக்ட் பண்ணலாம் அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து ஓகே கைதி படம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அப்படி தெரிஞ்சிருச்சு, அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி டாக்டர் படம் விட்டாயிருச்சுன்னா நம்மளுக்கு நெல்சன் மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஸ்கிரிப்ட் வந்து யோசிக்காம எடுத்துருவாங்க. அதனால அந்த ஒரு அவர் கெரியர் ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டாக்டர் மூவி ரிலீஸ் ஆகணும். அண்ட் இந்த கொரோனா ப்ராப்ளம் இந்த டாக்டர் மூவி ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட்டாக்கும் ஒரு சேடாக இருக்கும். அதனால தான் வந்து பேக் டு பேக் வந்து சேட் போஸ்டாக போட்டுகிட்டே இருக்காரு. அண்ட் கண்டிப்பாக வந்து நம்மலாம் எப்போ வந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து ஒரு எண்டு இருக்கும். அந்த எண்டு வரும்போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி வந்து இந்த கொரோனா வந்து ஒரு டைமில் சரியாகும். இப்போ இத்தாலி ஆகட்டும் சைனா ஆகட்டும் அவங்களுக்கும் வந்து இந்த கொரோனா வந்து சரியாச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கும் வந்து கண்டிப்பாக கொரோனா சரியாகும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஷூட்டிங்கெல்லாம் பழைய மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் எல்லாமே திருப்பி வேலைக்கு போகும், ஸ்கூல்ஸ் எல்லாம் திருப்பி திறப்பாங்க, அப்படி திருப்பி சட்ட திறக்கும் தேட்டர்ஸும் கண்டிப்பாக திறப்பாங்க. அப்போ வந்து நம்ம இந்த எஸ்கே மூவி டாக்டர் படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக தேட்டரை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளை ஜாலியாக தலைவா அப்படி சொல்லி ஜாலியாக நம்ம போய் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு நம்பிக்கை மனசில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி நம்ம இதோட வந்து நம்ம வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதோட இதே மாதிரி எஸ்கே பற்றி வந்து எல்லா அப்டேட் நம்ம சேனலில் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை டு ஆல்.